உங்களுக்கு என்ன சாப்பிட்ருக்குன்னு தெரியாது, என்ன பொருள் வந்து அதிகமாக போயிருக்குன்னு தெரியாது. ஆடு வந்து ஒரு நிலையற்ற தன்மையில் இருக்கும், சாப்பிடாது, சோர்ந்து போயிருக்கும், வயிறு லேசாக ஒப்பியிருக்கலாம், லேசாக கழியலாம், கழியறதெல்லாம் கூட அப்புறம் தான் நடக்கும். உங்களுக்கு எந்த நேரம் ஆடு வந்து எப்பொழுதும் போல சாப்பிடல, வெளியில போயிட்டு வந்ததுன்னு சொன்னா என்னத்தையோ சாப்பிட்ருக்குன்னு நீங்க முடிவு பண்ணிக்கலாம், அதுல ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்கு கொடுக்க வேண்டிய பொருள்னு எடுத்துட்டீங்கன்னு நீங்க வந்து வெத்தலை, மிளகு, உப்பு, முதல்ல ஒண்ணுமே தெரியாத அந்த சூடல்ல வந்து ஒரு அஞ்சு வெத்தலை, ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் கல் உப்பு அரைச்சு நாட்டு சர்க்கரையில பிசைஞ்சு முதல்ல ஒரு ரெண்டு தடவை நாக்குல தடவி கொடுத்துரும். அதுக்கப்புறமா இப்போ இந்த அமிலத்தன்மையை குறைக்கிறதுக்கு அஞ்சு வெத்தலை, பெருங்காயம் ரெண்டு ஸ்பூனு நல்லா 10 கிராம், இஞ்சி வந்து ஒரு 50 கிராம், வரமிளகா 2, பெரண்டை ஒரு 5 இணுக்கு, இது போக வந்து கொஞ்சோண்டு சீரகம் மிளகு ஒவ்வொரு ஸ்பூனு, இது ஒரு இத சீரகம் மிளகு மட்டும் ஊற வச்சு அரைச்சிட்டு மற்ற எல்லா பொருளையும் சேர்த்து அரைச்சு நாட்டு சர்க்கரையில பிசைஞ்சு திரும்பவும் நான் சொன்னது போல கரண்டியில் நல்ல தடிமனான ஒரு எவர்சூலர் கரண்டியில வழிச்சு வழிச்சு உப்பு கல்லை தொட்டு தலையை தூக்கி நாக்குல தடவி தடவி கொடுக்கணும். இந்த மாதிரியெல்லாம் திரும்ப திரும்ப இந்த விஷயங்களை செய்யும் பொழுது அந்த உள்ள இருக்க அமிலத்தன்மை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு உமிழ்நீர் சொரக்க சொரக்க கொடுக்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு சரியாகும். இதை நல்லா மனசுல வச்சுக்கிட்டு ஒரு தடவை கொடுத்துட்டு விட்டுறக்கூடாது. இது வந்து ரொம்ப ரொம்ப உடனடியா செஞ்சு இன்னும் சொல்ல போனா 10 நிமிஷத்துக்கு திரும்ப திரும்ப கொடுத்துட்டே இருக்கணும். ஒரு 5-6 முறை கொடுத்தீங்கன்னா இறப்புல இருந்து பெரும்பாலும் காப்பாத்திடலாம். இது வந்து நீங்க கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒன்று. நன்றி, வணக்கங்க. அனைவருக்கும் வணக்கம். நன்றி.